கொலை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பிரபல சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணன் மீது 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனல் கண்ணன் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் ஸ்ரீரங்கம் கோவில் முன்பு உள்ள பெரியார் சிலை குறித்து பேசியது சர்ச்சை ஏற்படுத்தியது. இவரின் கருத்துக்கு பலரும் எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவித்து வந்தனர். இதையடுத்து பெரியார் சிலை குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த புகாரில் சண்டை பயிற்சி கலைஞர் கனல் கண்ணனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த ஆகஸ்ட் 15 புதுச்சேரியில் கைது செய்தனர். பின்னர் இவருக்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி 4 வாரங்களுக்கு காலை மாலை இருவேளையும் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருந்தது. இந்நிலையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த பிரமுகர் குமரன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார். அதில் வழக்கு பதிவு செய்து 5 மாதங்களாகியும் கனல் கண்ணன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என தெரிவித்திருந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் கனல் கண்ணன் மீது 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவிட்டது.